இந்த ராயல் பாஸ் நீங்க பை பண்ணாதீங்க, 700 யூசி பிளஸ் ராயல் பாஸ் ஃப்ரீயா கிடைக்க போகுது. சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசனுப்கேமர். நான் உங்க டைசன். இன்னைக்கு கூட நான் பார்க்க போற பாத்தீங்க அப்படினா ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்னு பார்க்க போறோம் गाइस. ஃப்ரீயா ராயல் பாஸ் 700 பிளஸ் யூசியும் பிஜிஎம்ஏ தராங்க. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வீடியோக்குள்ள பாருங்க. மறக்காம டைசனுப்கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் गाइस. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாருக்கும் நல்லபடியா போயிட்டு இருக்கும் நான் நம்புறேன். நல்லபடியா போகட்டும், நல்லா இருக்கட்டும் எல்லாரும். இன்னைக்கு மார்னிங் பிஜிஎம்ஐ ஓபன் பண்ணவனே ஏகப்பட்ட புது விஷயங்கள் வந்திருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா புது ராயல் பாஸ் வந்திருக்கும். இந்த ராயல் பாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னவென்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். டிபிஎஸ் கைஸ், இந்த டிபிஎஸ் மட்டும் தான் இந்த ராயல் பாஸ்ல டாப் நாச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னடா இன்னும் ராயல் பாஸ் நீ பர்ச்சேஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த ராயல் பாஸ் நான் காலையில பை பண்ணாதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஒரு சம்பவத்துக்காக தான் பை பண்ணாம அப்படியே வச்சிருக்கேன். இந்த ராயல் பாஸும் 700 பிளஸ் யூசியும் ஃப்ரீயா கிடைக்க போது. இந்த ட்ரிக்க பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிஜிஎம்ஐல அடுத்ததா 3.0 அப்டேட் வர போகுது அப்படினு சொல்லிட்டு. இந்த பிஜிஎம்ஐயோட 3.0 அப்டேட் வர போதுனா பேட்ச் நோட் வரும். அந்த பேட்ச் நோட்ல எப்பயுமே கிராஃப்ட்னு ஒரு கிவ்வே கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல அந்த சீசனுக்கான ராயல் பாஸ் அதுவும் எலைட் பிளஸ் வந்து கிவ்வே பண்ணுவாங்க. இந்த போஸ்டர் ஞாபகம் இருக்கா गाइस? போன சீசன் ராயல் பாஸ் கிவ்வே இந்த போஸ்டர் வச்சு தான் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதல கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏகப்பட்ட பேர் வின் பண்ணிருந்தாங்க. ஈவன் நம்ம தமிழா கூட வின் பண்ணிந்தாப்ல. அதுல ராயல் பாஸோட சேர்த்து நிறைய பேருக்கு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா ஆபீஷியல் பார்ட்னர் டைட்டில் கூட கிடைச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை ரிவோக் பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். எப்படி பார்த்தாலும் எலைட் பிளஸ் ராயல் பாஸ் நிறைய பேருக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த வட்ட 3.0 அப்டேட்லயும் இந்த கிவ்அவே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ பிஜிஎம்ஐ கிட்ட இருந்து நிறைய பேருக்கு அகைன் ராயல் பாஸ் வந்து கிடைக்க போகுது. சரி, நீ சொல்ற மாதிரி பார்த்தாலுமே ராயல் பாஸ் தானே கிடைக்கும், யூசி எப்படி கிடைக்கும்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். இப்போதைக்கு ராயல் பாஸ் யாருமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இந்த வெர்ஷன் 3.0 அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாசம் 25ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள லான்ச் பண்ணிருவாங்க. அந்த 3.0 பேட்ச் நோட் அப்டேட்லயே பாத்தீங்கன்னா கிவ்அவேவும் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. அந்த கிவ்அவே வின்னர் அனௌன்ஸ்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி எண்டுக்குள்ள எப்படியும் அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. ஒருவேளை நீங்க வின்னரா இருந்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கே ராயல் பாஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. அதை வச்சு நீங்க ராயல் பாஸ் அப்கிரேட் பண்றீங்கன்ற பட்சத்துல எந்த ஒரு யூசியும் நீங்க செலவு பண்ண போறது கிடையாது. பட் நீங்க ஆல்ரெடி மிஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ் குள்ள பாத்தீங்கன்னா 720 யூசி இருக்குது கைஸ். அந்த யூசி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க இப்ப ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ஒருவேளை நீங்க வின்னரா வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மெயில்ல எலைட் பிளஸ் ஆர்பி அனுப்பி விட்டுருவோம். நீங்க ஆல்ரெடி ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால அந்த மெயில்ல இருக்க ராயல் பாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி பாயிண்ட்ஸ் தான் கன்வெர்ட் ஆகும். ஏகப்பட்ட ஆர்பி பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். நீங்க இப்ப ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணாம இருந்து இந்த கிவ்அவே வந்து கண்டக்ட் பண்ணி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிருந்து ஒருவேளை நீங்க வின்னரா வந்தீங்கன்னா அதை வச்சு ஆர்பி அப்கிரேட் பண்றீங்கன்ற பட்சத்துல ராயல் பாஸ் குள்ள இருக்கிற 720 யூசி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ப்ரோ, இந்த கிவ்அவே ட்ரிக் இல்லாம ஃப்ரீயா மணி ஏர்ன் பண்ணி ராயல் பாஸ் போறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க. கேம் பிளே பண்ணி மணி ஏர்ன் பண்ண பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஸ்கேலோஎக்ஸ் பெஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம். அது மட்டும் இல்லாம ஃப்ரீயா எந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் இல்லாம லைவ் கிரிக்கெட் பாத்துக்க முடியும். இங்க கிரிக்கெட் மட்டும் கிடையாது, டென்னிஸ், ஃபுட்பால் மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் அவைலபிளா இருக்கு. இங்க உங்களுக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்கு. ஃப்ரீயா லைவ் மேட்சஸ் பாத்துக்கலாம், ஃப்ரீயா கேம் பிளே பண்ணிக்கலாம், மணியும் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஜாயினிங் கே கேஷ் பிரைஸ் தராங்க. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்க லிங்கை யூஸ் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா 200% கேரண்டட் ஜாயினிங் போனஸ். சைன் அப் பண்றது ரொம்பவே ஈஸி. டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்க லிங்கை யூஸ் பண்ணி வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா ஜாயின் நவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல உங்களுக்கு நேம் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து இமெயில் கொடுத்துக்கோங்க, அதுக்கடுத்து பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட்ல பாத்தீங்கன்னா அப்பர் கேஸ் லோவர் கேஸ் கரெக்டா போடணும். ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்ட் கரெக்டா வரல அப்படின்னா நான் என்ன பாஸ்வேர்ட் போடணும் அந்த பாஸ்வேர்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபைனலா உங்க மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் கொடுங்க. மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஓடிபி வரும், அதை போட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைனலி டன் கைஸ். நீங்க இங்க யூபிஐ மூலமா, பேங்க் அக்கவுண்ட் மூலமா, ஜிபே, போன் பே மூலமா கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ராவலும் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், இப்பே கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. நான் ப்ரோ அதுக்கு முதல்ல வின்னரா வரணும் ப்ரோ, வந்தாதானே ப்ரோ நல்லது, இல்லைன்னா அவ்வளவுதானே ப்ரோ அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மேட் தமிழாலாம் சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணி சப்ஸ்கிரைபருக்காக போட்டு காட்டணுமே ட்ரை பண்ணா அவனுக்கே கிடைச்சிருச்சு. சோ மேபி கிடைக்கலாம் கைஸ், இது ஒரு சான்ஸ் தான், ட்ரை தான் நீங்க பண்ணி பார்க்க போறீங்க. நான் இப்ப சொல்றது தான் கைஸ், நான் கேரண்டி எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அது கிவ்அவே. யார் வேணா வின்னரா வரலாம். ஒருவேளை வந்துச்சுன்னா வந்தா மேலே போனா முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. வந்தா லக்கு இல்லாட்டி அவ்வளவுதான், இது ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் கைஸ். சோ காலையில ராயல் பாஸ் வந்துருச்சு கைஸ். அன்பார்ச்சுனேட்லி நான் ராயல் பாஸ் அப்கிரேடே பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா நான் பிஜிஎம்ஐயோட பார்ட்னர் ப்ரோக்ராம்ல இருக்கனால கிராஃப்ட்னே எனக்கு யூசி, அப்புறம் ஆர்பி மிஷன் கார்டு, அப்புறம் எலைட் பிளஸ் ராயல் பாஸ் அவங்களே சென்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. என் அக்கௌண்ட்லயே ஒரு 400 யூசி இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா மார்னிங்க ஒரு ஆஃப் ராயல் பாஸ் பை பண்ணி வீடியோ பண்ணிருக்க முடியும், பட் நான் அப்படி பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா நான் இந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே மெயில் பாக்ஸ கிளிக் பண்ணி பார்த்தா மார்னிங் ராயல் பாஸ் அனுப்பாம ஈவினிங் வந்து அனுப்பியிருக்காங்க. 9000 பிளஸ் 100 யூசி, அதுக்கடுத்து ஆர்பி மிஷன் கார்டு, எலைட் பிளஸ் ராயல் பாஸ் அவங்களே அனுப்பிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் கிராஃப்டன். ஆக்சுவலா நான் மார்னிங்கே ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு 720 யூசி வேஸ்ட் ஆயிருக்கும். இப்ப நான் ஃப்ரீயா எலைட் பிளஸ் வந்து அனுப்பியிருக்காங்களா, இது
இதை வச்சு நான் அப்கிரேட் பண்ண போறேன். இப்ப போயிட்டு நம்ம ராயல் பாஸ் வந்து அப்கிரேட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ராயல் பாஸ் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க, எந்த ஒரு யூஸையும் நம்ம வந்து செலவு பண்ண போறது கிடையாது. என்னோட பாக்ஸ்குள்ள ராயல் பாஸ் இருக்கு பாருங்க. ஏன்னா இப்படி ராயல் பாஸ் நான் அப்கிரேட் பண்றதுனால 720 யூசி ராயல் பாஸ்குள்ள இருந்தும் எனக்கு கிடைக்கும். சோ இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை. ஒருவேளை நீங்க கூட கிவ்வே வினரா வந்தா உங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்படிதான் வந்து மெயில் பாக்ஸ்ல வரும். சோ அதை நீங்க கலெக்ட் பண்ணி இப்ப அப்கிரேட் பண்ணலாம். இப்ப நான் வந்து எலைட் பிளஸ் வந்து அப்கிரேட் பண்ண போறேன். 3, 2, 1, boom guys, okay, finally done. Free Royal Pass லேருந்து Elite Royal Pass ஆ மாறிடுச்சு. Elite Royal Pass வாங்கினதுனால ஒரு எமோட் வந்து கொடுத்துருக்காங்க, விக்டரி டான்ஸ் எமோட், பைக்கு, அடடடடா ஃப்ரேம், அடிபொலி அடிபொலி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் வந்து நம்ம பை பண்ண போகிறோம். ஏன் ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் பை பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக டிபிஎஸ்க்கு நம்ம போயிடலாம். ஏன்னா டிபிஎஸ் சீக்கிரம் அப்கிரேட் பண்ணணும் நான் நினைக்கிறேன். நான் ஒரு ரெண்டே ரெண்டு பேக் நான் வந்து பை பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எலைட் பிளஸ் போட்டிருக்கனால நமக்கு 50 இன்ஸ்டண்ட்டாக போயிருச்சு. இந்த 50க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 யூசி கிடைக்கும். அந்த 360 யூசி இப்பயே எனக்கு கிடைச்சிருங்க. ஸோ இந்த மினுக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா செம ஜாலியாக வைப்ரண்டாக சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து ராயல் பாஸை ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த ராயல் பாஸை நான் ஃப்ரீயாக வாங்கினது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்க யூசியை நான் ஃப்ரீயாக எடுத்துக்கிறேன். ஒரு அவுட்ஃபிட்டு, ஸ்கார்பியன் கன்னு, பிளேன் ஃபினிஷு, அப்புறம் ஹெல்மெட், இது எனக்கு பிடிக்காது. கன் ஸ்கின் ஓகே, எமோட்டு ஓகே, கிரீப்பி அவுட்ஃபிட்டு, ஸ்னோமேன் ஸ்னோ, டிபிஎஸ் கைஸ் வேறு லெவலு. இருங்க நான் உங்களுக்கு யூசியை காட்டுறேன். எங்கே 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 யூசி எங்கடாரே எங்கே யூசி ஆகணும். அங்கே இருக்குது பாருங்க கைஸ், 80 யூசி 40 யூசின்னு கிட்டத்தட்ட நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 360+ யூசி வந்து இருக்கும். ஸோ நான் ஆர்பியை இப்படி வந்து யூசியாக மாற்றிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பைக் பண்ணாமல் ஹோல்டு பண்ணுங்கள். ஒருவேளை கிவ்வே வினராக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூசியாக எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் வின்னராக வரலைன்னா மிஷின்ஸ்லாம் ஆல்ரெடி முடிச்சு வச்சிருப்பீங்க. அந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வின்னராக வரல அப்படின்ற பட்சத்தில் நீங்களே ராயல் பாஸ் போட்டுக்கலாம். எந்த வகையிலும் உங்களுக்கு லாஸ் ஆக போகிறது கிடையாது கைஸ், உங்களுக்கு எந்த வகையிலும் பெஸ்ட்டு தான். அடே டைசன் சட்டிமண்டியா, காலங்காத்தால இந்த வீடியோவை போட மாட்டியா, நான் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இந்த ராயல் பாஸ் விட்டிங்கன்னா என்ன, அடுத்த ராயல் பாஸ்லையும் கிவ்வே நடக்கும், அதுக்கு அடுத்த ராயல் பாஸ்லையும் கிவ்வே நடக்கும். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஒன்றும் இல்லை கைஸ், நமக்கு ராயல் பாஸ் வந்த உடனே போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்றக்காக தான் வெயிட் பண்ணி இந்த வீடியோ போட்டேன். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும்னு நினச்சேன். இந்த ஆர்பி பாயிண்ட்ஸை வச்சு நிறைய ரெடீம் பண்ணலாம், பட் மீதி இருக்கிற பாயிண்ட்ஸை நம்ம ஆர்பி கிரேட்டில் தான் பயன்படுத்த முடியும். இந்த ராயல் பாஸ் ஆர்பி கிரேட்டில் எல்லா ராயல் பாஸுமே நான் போட்டிருக்கேன், எல்லா அவுட்ஃபிட்டுமே என்கிட்ட இருக்குது. அதை விடுங்க, இப்போ நீங்கள் இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்களா, இந்த ஆர்பி கிரேட்டில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பார் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 50 கிரேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு லெஜெண்ட்ரியோ ஒரு மெத்திக்கோ உங்களுக்கு கேரண்டடாக கிடைக்கும். பட் அந்த எம்பளம் ஃப்ராக்மெண்ட்டு, அந்த மினி மெட்டீரியல் ஃப்ராக்மெண்ட்டு கிடைக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, அது இன்னும் ஆட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு 3.0 அப்டேட்டுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ராயல் பாஸ் வரும்ல, அதில் வந்து ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டெய்லி ஃபார்ச்சூன் பேக் டீல் செக்ஷனில் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த 10 யூசி, 60 யூசி, 5 யூசி இந்த இடத்துலேருந்து பை பண்ணிக்கலாம். 10 ரூபா, 20 ரூபா, 75 ரூபாய்க்கே தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல யூசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிரேட் கூப்பன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டோக்கன் கிடைக்கும். அந்த டோக்கனை வச்சு இந்த அவுட்ஃபிட்டும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் வந்துருக்குது, வேணுங்கிறவங்க போய் ட்ரை பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ்க்கு ஒரு 10 யூசி 5 யூசி தேவைப்படுறவங்க இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக். ஸோ அழகா ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் அவங்க கூட ஷேர் பண்ண வச்சேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் நோக்கி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பாரு ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.